வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ என்னுடைய வெப்சைட்டில் நான் போர்ட்டலேருந்து லாகின் பண்ணுறேன். என்னுடைய போர்ட்டல் பேஜு நான் இப்போ லாகின் பண்ணி நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கங்க, ஓகேவா? என்னுடைய வெப்சைட்டு தான் என்னுடைய லாகின் பேஜ். நான் இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு. நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கங்க. ஓகே, லாகின் ஆயிடுச்சு. உங்களுடைய வெல்கம் மெசேஜ் இப்போ தான் இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இல்லை. ஒரு சில பேருக்கு அப்படி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் இருக்குது, இங்கே டுடே டாஸ்க் இருக்குது. டுடே டாஸ்க்கு டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஆடியோ இருக்குது. ஆடியோ விட்டு சார் வந்து வீடியோ போட்டுக்கிறாங்க, அதை நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு பண்ணுங்கள். இதை வச்சு நீங்கள் வந்து தீர்மானிக்க வேண்டாம். இங்கேயுமே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க, என்னென்ன பண்ணணும், ஸ்டெப் ஸ்டெப்பாக அழகாக போட்டுக்கிறாங்க. நீங்கள் இதையும் பாருங்கள், இந்த வீடியோவையும் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும். அவசரம் கிடையாது. ஒவ்வொரு டாஸ்க்கும் மூணு நாள் டைம் கொடுத்துக்கிறாங்க. அதனால் நேற்று நாலாந்தேதி டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு நேற்று பண்ணாட்டி இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு வரைக்கும் பண்ணலாம். இன்றைக்கி டேட் கொடுத்தவங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம், தவறு கிடையாது. அப்போ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் மூணு நாள் டைம் இருக்குது, அதனால் பொறுமையாக பண்ணுங்கள், தப்புலாம் பண்ணாதீங்க. இவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை கரெக்டாக பின்பற்றி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். தவறான முறையில் நீங்கள் வந்து சப்மிட்லாம் கொடுத்துருந்தீங்க, இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் எஸ்பிஓக்கு, உங்களுடைய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால் பொறுமையாக செய்யுங்க, தனமாக பண்ணுங்கள், அவசரம் கிடையாது. ஏன்னா ஒர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அதிகபட்சம் அரை நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அந்த வீடியோ கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் லேட்டாக, ஏன்னா பத்து நிமிஷம் வீடியோ போட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கோ டு கூகுள் க்ரோம், எனி ப்ரௌசர், எது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து சர்ச்சு அமேசான், நீங்கள் ஆப்புக்குள்ளே போகக்கூடாது, வெப்சைட்டுக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட், அமேசானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட்டுங்கிறதெல்லாம் மென்ஷன் கிடையாது, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டு தோணுதோ பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் பண்ணி அந்த லிங்கை எப்படி காப்பி பண்ண போகிறோம், யுஆர் லிங்கை எப்படி காப்பி பண்ண போகிறோம், அதை கொண்டு எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அரை நிமிஷம் தான் உங்களுடைய வேலை, அதனால் பொறுமை நிதானமாக பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டுருக்கேன்னா சப்மிட் பிலோ டாஸ்க் ஃபார்ம் வித் காப்பி யூஆர்எல், அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி கொண்டு வந்து எந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் ஆறாவது ஸ்டெப்பை கொடுத்துருக்காங்க. ஏழாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாஸ்க் பேமெண்ட்டு வந்துருச்சாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இதான் விஷயம், இதை தான் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நான் வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்துடும், உங்கள் பேர், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, டைட்டில் எல்லாமே வந்துடுது, ஓகேங்களா? வந்துருச்சுங்களா? ஜூஸ் டைப் எல்லாமே வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இப்படியே வைக்கிறோம், இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் இருந்தால் மினிமைஸ் பண்ணுங்கள், நான் வந்து பிசியில் தான் காமிக்கிறேன். நீங்கள் உங்கள் மொபைலில் மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அமேசான் சைட்டுக்குள்ளே போகலாம். நான் இப்போ அமேசான் சைட்டில் போகிறேன். நீங்கள் போயிட்டு அமேசான் டைப் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி படிச்சுக்கிறேன். இப்படி தான் வரும், இப்படி தான் இருக்கும் அமேசானின் வெப்சைட்டில் தான் போகணும், ஆப்பில் போகக்கூடாது, ஓகேவா? சரி, நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வெப்சைட்டுக்குள்ளே நான் போயிட்டேன், ஓகேவா? அமேசானுடைய வெப்சைட்டு, இதில் நான் வந்து பிடிச்ச பொருளை நான் வந்து எடுக்கணும். எனக்கு என்ன பொருள் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சர்ச் பண்ணி ஸ்கோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு இந்த இந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். சரி, இது பிடிச்சிருக்கு, இந்த பூச்செட்டி மாதிரி இருக்குல்ல, இதுக்கு மேலே நீங்கள் மொபைலில் இருந்தால் டச் பண்ணுங்கள், பிசியாக இருந்தால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள், பேஜ் ஓப்பன் ஆகுதா? இதோட இந்த பூச்செட்டியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சா? வந்துடுச்சு. இங்கே கன்ஃபியூஸ் ஆகணும்னா இங்கே வரும்போது இந்த இடத்துல இருக்குல்ல ஒரு இதாக இருக்குல்ல, இதான் யூஆர்எல். இந்த பேஜுக்கான இந்த ப்ராடக்ட்டுக்கான யூஆர்எல் தான். இந்த யூஆர்எலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொபைலில் இருந்தால் டச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி சிம்பிள் வரும். பிசியில் இருந்தால் இது மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணுங்கள். நான் இப்போ காப்பி பண்ணுறேன், காப்பி ஆயிடுச்சா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், திருப்பி நம்ம வந்து எஸ்பிஓ போர்ட்டல் போகிறோம். போர்ட்டல் போயாச்சா? திருப்பி கீழே போகிறோம். இந்த இடத்துல பேர் ஃபீட் ஆயிடுச்சு. டைட்டிலுங்கிற இடத்துல
அமேசான் டைட்டிலுக்கு இடத்துல அமேசான் போட்டால் போதும். MAZON அமேசான் கரெக்டா? சரி ரைட், இந்த அமேசான் டைட்டில் கொடுத்துக்கோங்க. இங்கே உங்கள் ஸ்டாஃப் ஐடி வந்துடும். இங்கே சூஸ் டைப்பு, அந்த சூஸ் டைப்பில் நம்ம எங்கே போனோம், வெப்சைட்டு, அப்போ வெப்சைட் தான் கொடுக்கணும். இங்கே கன்ஃபியூஸ் ஆகணும்னா ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, நாம் இப்போ போனது வெப்சைட்டு தான். அப்போ வெப்சைட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு, இப்போ எல்லாமே எல்லாமே ஃபில் ஆகிருக்கா? எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. நீங்கள் தான் யூஆர்எல்னா, நம்ம யூஆர்எல் நம்ம வந்து நம்ம இப்போ காப்பி பண்ணி எடுத்த யூஆர்எல் தான், இதை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். நான் இந்த டாஸ்க் முடிச்சிட்டேன், இப்போ சப்மிட் பண்ணுறேன். அது அதோடைய ரீப்ளை என்ன வருதுங்கிறது தெரியாது. ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த டாஸ்க் நேற்று முடிச்சாச்சு. இப்போ நான் டெமோ வீடியோவாக உங்களுக்கு காமிக்க தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால் சப்மிட் பண்ணும்போது அது ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னு சொல்லுதா இல்லை எடுத்துக்காதுன்னு தெரியாது, செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இவ்வளோதான் விஷயம். இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா வேற முடிஞ்சு. இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது பண்ணுறதுக்கு ஒரு அரை நிமிஷம் தான் ஆக போகுது. பொறுமை நிதானமாக பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா? யூ கேன் ஓன்லி சப்மிட் திஸ் டாஸ்க் ஓன்லி எவ்ரி 3 டேஸ். இந்த டாஸ்க்கு 3 நாளைக்கு ஒரு டைம் தான் நீங்கள் பண்ண முடியும். 3 நாள் டைம் இருக்குது. யாரும் நான் பார்க்கல தெரியலங்கிற காரணம் சொல்ல வேண்டாம். இந்த டாஸ்க்கு இதோடைய வேலிடிட்டி 3 நாள். இந்த 3 நாளைக்குள்ள நான் சொன்ன வழிமுறைப்படியும் இங்கே சங்கசாஸ்திரிய கதந்தில அந்த வீடியோவில் அந்த வழிமுறைப்படியும் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக கொடுத்து இதை டாஸ்க் இதை சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டாஸ்க் அமௌண்ட்டு டெமோ அமௌண்ட்டு வெறும் 5 ரூபீஸ் தான் ஆட் ஆகும். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டாஸ்க் நாளைக்கு முடிச்சிட்டேன்னு சொல்லுது, நான் ஓகே தான். இப்போ நம்ம போயிட்டு மறந்து செக் பண்ணுறோம். நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். பேக்கில் போயிட்டு என்னுடைய டாஸ்க் அமௌண்ட்டு நேற்று நான் பார்த்துட்டேன், அதை நான் வந்து இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். நேற்று பார்த்து பாருங்க, டேட்டு போட்டுச்சு. கமிஷன் 4/9/2024 இந்த இருக்குங்களா? நைட் நான் பார்த்துக்கிறேன். 5 ரூபாய் ஆட் ஆயிடுச்சு. நேற்று பார்த்ததுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் டேஷ்போர்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டேஷ்போர்டில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். அது அதுங்களா இந்த இடத்துல பார்த்தீங்களா? இங்கே உங்களுக்கு 5 ரூபாய் நம்ம பார்த்த வேலைக்கான அமௌண்ட்டு இங்கே ஆட் ஆயிருக்கு. பார்த்துருந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.